ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பைக் ரைடர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரோல் ஆனோட செயின் ஸ்ப்ராக்கெட் கிரிட், அது வந்து பிராஸ்கெட். ஓகேவா? ஸோ இதை பற்றின வீடியோ தான் இது. இதை வந்து நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி இதை நான் காமிக்கிறேன். ஸோ செயினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராஸ். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்டர் பேட், கிளாசிக், சிக்னல்ஸ், அப்புறம் வந்து மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம், ஹிமாலயனுக்கும் போட்டுக்கலாம். ஸோ ஹிமாலயன் 450க்கு மட்டும் இனி அவைலபிளாக இல்லையான்னு தெரியல, அதை மட்டும் நான் செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இனி 450க்கு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் 450க்கு வந்துருச்சா நான் கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பைக் ரைடர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரோல் ஆனோட செயின் ஸ்ப்ராக்கெட் கிரிட், அது வந்து பிராஸ்கெட். ஓகேவா? ஸோ இதை பற்றின வீடியோ தான் இது. இதை வந்து நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி இதை நான் காமிக்கிறேன். ஸோ ஸோ செயினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராஸ். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்டர் பேட், கிளாசிக், சிக்னல்ஸ், அப்புறம் வந்து மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம், ஹிமாலயனுக்கும் போட்டுக்கலாம். ஸோ ஹிமாலயன் 450க்கு மட்டும் இனி அவைலபிளாக இல்லையான்னு தெரியல, அதை மட்டும் நான் செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இனி 450க்கு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் 450க்கு வந்துருச்சா நான் கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ 450க்கு இனி அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வரேங்க, இது வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி இருக்காங்க. ஸோ நார்மல் செயினை கம்பேர் பண்ணுறப்போ இதோட டியூரபிலிட்டி, அப்புறம் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே, இங்கே நம்மளோட சாவி கிளியர் பண்ணிடுவோம். வரேன், இதுதான் வந்து ரோல் ஆனோடது. நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியுதா? ஃபுல்லாகவே வந்து பிராஸ். எப்படி இருக்குது பாருங்க, எப்படி வேறு லெவலில் இருக்குது. இதோட பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் இது இது வந்து உங்களுக்கு நார்மல் நீங்கள் செயின் வந்து இப்போது வண்டியோடு வரதோ இல்லை அதையோட ஆஃப்டர் மார்க்கெட் வாங்கி போடுறத விட இது பிராஸோடது வந்து என்னென்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது. அதே மாதிரி இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபுல் கிட்டோடு வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வீலு, அந்த ஹப்பு, அப்புறம் பின்னாடி வந்து பேக் ஓடுது, இதெல்லாமே வந்துடும். செயின் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்கு, இந்த டீச் பாக்கெட் இருக்குல்ல வரேங்க, இது இதுவும் வந்துடும், அதுவும் வந்துடும். ஆனால் செயின் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிராஸில் வரும். ஏன்னா இதெல்லாம் பிராஸில் கொடுத்தாங்கன்னா அப்புறம் விலை கட்டுப்படி ஆகாது. இது அது அந்த அளவுக்கு வந்து பிராஸ் தாங்குமோன்னு தெரியல. ஸோ செயின் வந்து உங்களுக்கு பிராஸில் வந்துடும், மற்றபடி இது ரெண்டுமே வந்து காஸ்ட் டைனில் தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரோல் ஆனோடது. இதோட ப்ரைஸ், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2470 எம்ஆர்பி. ஸோ இதிலேருந்து பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலி இது வந்து தண்டர் பேர்ட், கன் மெட்டல் கிரே, சிக்னல்ஸோடது. பட் இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, அதாவது சிக்னல்ஸ் பழைய கிளாசிக் 350யா, புது கிளாசிக் 350யா, அது மாதிரி ஒவ்வொரு மாடலுக்குமே வந்து ப்ரைஸ் டிஃபர் ஆகும். கேட்டிங்களா இவ்வளோக்கு தான் சார், சரிங்களா? நான் ப்ரைஸ் சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் வீடியோவில் வந்து இது இந்த ப்ரைஸ் நான் கேட்டேன் அங்கே போகிறப்ப வேறு ப்ரைஸ் நீங்கள் சொல்லாதீங்க. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, உங்களோட மாடலுக்கு என்ன ப்ரைஸ்ன்றதை நீங்கள் இங்கே கேட்டு பாருங்கள். ஃபோன் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்குறேன், அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்கள். ஸோ உங்களோட மாடலுக்கு என்ன ப்ரைஸோ அதை நீங்கள் கேட்டு அதை வந்து வாங்கிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது சொல்லுங்கள். நான் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் செயின் ஸ்ப்ராக்கெட் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு பிராஸ் போங்க, லைஃப் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணால் மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Thank you.